நான் உங்கள் டாக்டர் உமாதேவி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம தூக்கமின்மைக்கு சில எளிய டிப்ஸ் சொல்ல போகிறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வயசானவங்களும் சரி, இப்போல்லாம் இப்போ சின்ன வயசுலேயே வந்து தூக்கம் இல்லாமல் ரொம்ப அவதிப்படுறாங்க. அதுக்கு வந்து நான் ஈஸியாக ஒரு மூணு டிப்ஸ் சொல்ல போகிறேன். இப்போ இந்த பாட்டி வந்திருக்காங்க என் கிளினிக்கு, இவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. பாட்டி சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ப்ரெஷர் இருக்குது, கைகள் இருக்குது, தூக்கம் இல்லை. இந்த இவங்க இந்த அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா பிரஷர் இருக்கிறதுனால இவங்களுக்கு தூக்கம் வரதில்லை. நிறைய பேருக்கு அது தெரியாது, பிரஷர் இருந்தா என்ன ஆகும்னா தலை இங்க பாரமா இருக்கும், தலை வலி இருக்கும், நைட் ரொம்ப தூக்கமே வராது. அதனால ப்ரெஷர் இருக்கிறவங்க அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ப்ரெஷர் இல்லாத இருக்கவங்களுக்கும் தூக்கம் வர்றதில்லை, சரிங்களா? அது என்னன்னா சிலர் வந்து சாப்பிட்றது ரொம்ப லேட்டாக சாப்பிடுவாங்க. பட் நீங்கள் எத்தனை மணிக்கு சாப்பிட்றீங்க? நைட்டு நைட்டு எட்டு எட்டுக்கு சாப்பிடுவாங்க. எத்தனை மணிக்கு தூங்குறீங்க? ஒன்பது மணி. இந்த பாட்டி பார்த்தீங்கன்னா எட்டரைக்கு சாப்பிட்டுட்டு ஒம்பது மணிக்கு தூங்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ஒம்பது மணிக்கு தூங்குறதா இருந்தால் ஒரு ஆறு ஆறரைக்கு சாப்பிடணும். அதாவது தூங்குறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் முன்னாடி சாப்பிடுங்க. நீங்க பகல்ல தூங்குவீங்களா? இல்ல, பால் தூங்க மாட்டீங்க. ஆனாலும் இப்படி 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 தூங்க முடியாது. நீங்க என்ன பண்ணீங்கன்னா பகல்ல தூங்க கூடாது. சப்போஸ் மத்தியானம் சாப்பிட்டு தூக்கம் வருதுன்னா கூட கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது வேலை, சின்ன சின்ன வேலை, வீடு துடைக்கிறது வைக்கிறது கொடுக்குறது இந்த மாதிரி கிளீன் பண்ற வேலையை பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போகணும். அதாவது நீங்கள் வெளியெல்லாம் போக முடியாது, நீங்கள் வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் நடக்கலாம், இல்லை வாசலில் நடக்கலாம், இல்லை மாடி இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் நடக்கலாம், சரிங்களா? நீங்கள் சப்போஸ் தூக்கம் இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பகலில் நல்லா தூங்கிடுவாங்க, இல்லைன்னா உட்காந்துட்டே இருப்பாங்க சோம்பேறித்தனமா, அதனால தூக்கம் வராது. சிலர் என்ன பண்ணலான்னா பகலில் வந்து இப்போ சாப்பிட்டுட்டு வீட்டில் தான் சும்மா இருக்காங்கன்னா அவங்க கொஞ்சம் ஏதாவது வீட்டு வேலையோ ஏதாவது துடைக்கிறது பிடிக்கிறது அவங்களுக்கு முடிஞ்ச வேலை, இப்போ வயசானவங்களாம் ஹார்டாக வேலை செய்ய முடியாது, முடிஞ்ச வேலையை செய்யுங்க. அப்புறம் சாயந்தரம் என்ன பண்ணுறதுன்னா கொஞ்சம் ஒரு ஒரு ஆறு மணிக்கு அஞ்சரை மணிக்கெலாம் வந்து கொஞ்சம் வாக்கிங், ஒரு அரை மணி நேரம் உடம்பு கொஞ்சம் அலுப்பாகிற மாதிரி வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுட்டு தூங்கணும், நல்லா தூக்கம் வந்துடும். அப்புறம் நீங்கள் இன்னொரு இதுன்னா நைட்டு குடிப்பீங்களா? இல்லை, காலையிலே குடிச்சிருந்தீங்க. நீங்கள் சப்போஸ் தூக்கம் வரலன்னா என்ன பண்ணணும்னா நைட்டு வந்து படுக்க முன்னாடி குளிர்ந்த தண்ணியிலே குடிக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு நம்ம குளிர்ந்த தண்ணி சேராதுன்னா கொஞ்சம் சுத்தம் விதுவிதுன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு படுங்க. படுக்கணும், சாயங்காலம் குடிச்சா போதும். காலையிலே குடிக்கணும், சாயந்தரமும் ஒரு தடவை குளிச்சிருங்க. அப்போ என்ன ஆகும்னா நம்ம உடம்பு குளிர்ந்து நல்லா தூக்கணும், சரிங்களா? நான் அந்த டிப்ஸ் எல்லாம் திருப்பி சொல்கிறேன். அதாவது நம்ம நல்லா தூங்கணும், டீப் ஸ்லீப் வரணும், நம்ம டேப்லெட் எதுவும் போடாமல் தூங்கணும்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்கள் இரவு உணவை முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பகல் நேரத்தில் எந்த காரணத்தை முன்னிட்டும் தூங்காதீங்க. அப்புறம் சாயந்தரம் வந்து ஒரு குறு நடை, சின்ன எக்ஸசைஸ் மாதிரி, வாக்கிங் மாதிரி போய்க்கோங்க. அப்புறம் வந்து நைட்டு படுக்க முன்னாடி நல்ல குளிர்ந்த தண்ணியில் குளிச்சுட்டு தூங்குங்க. குளிர்ந்த தண்ணி சேராதவங்க வந்து லேசாக விதவிதுப்பான இளம் வெந்நீரில் குடிச்சுக்கோங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னா நீங்கள் நல்லா தூங்குவீங்க, மறுநாள் ஃப்ரெஷ்ஷாக இருந்திருப்பீங்க, உங்கள் வேலையெல்லாம் நல்லா செய்வீங்க. இந்த டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.